விஜய் 63 திரைப்படத்தை அட்லி இயக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பரபரப்பா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இதெல்லாம் விஜயோட பர்த்டே அன்னைக்கு வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்கும்போது இப்போ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னதும் இன்னும் அது ரொம்ப பெரியவே அதிர்ச்சியா இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, விஜயோட 63வது திரைப்படம் படப்பிடிப்புல இருக்கும் போதே அவரோட அடுத்த படமான விஜய் 64 பத்தின அப்டேட் வந்திருக்கு. என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னா, விஜயோட 64th திரைப்படத்தை மாநகரம் திரைப்படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். கொஞ்ச நாளா அது ரூமரா பல இடங்கள்ல அங்க இங்க உலாவிக்கிட்டு இருந்தாலும், விஜய்க்கு நெருக்கமான சோர்ஸ் கிட்ட இருந்து வெளியாகி இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, விஜயோட 64வது திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸ் தான். ஆனா ஒபிஷியலா இன்னும் அதை வெளியிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற இயக்குனர் 2017ல மாநகரம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானாரு. இந்த திரைப்படத்துல சந்தீப் கிஷன், ஸ்ரீ, ரெஜினா கெசாண்ட்ரா இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு படம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரிஞ்சது, ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா வந்து இதை கொடுத்திருந்தாரு. அந்த படத்தை தொடர்ந்து கைதி அப்படிங்கிற திரைப்படம் கார்த்தி நடிச்சுட்டு இருக்காரு, அந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தையும் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஆகவோ அந்த மாதிரி தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எப்படியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் விஜயோட படத்தை கையில் எடுப்பாரு அப்படின்னு தோணுது. ஸோ ஒருவேளை கைதி திரைப்படமும் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருந்துச்சு, அதுவும் ஹிட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடிக்கட்டி பறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நேம் வந்துடும். அதே மாதிரி விஜயோட 64வது திரைப்படத்தையும் அதே ஃப்ளேவர்ல அவர் எடுத்தாரு அப்படின்னா, அவருக்கு அது பழகி போன ஃபிளேவரா இருந்தாலும் விஜய்க்கு அது ஒரு புது விதமான ஜானரா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான தீமோட விஜய் படத்தை அவர் இயக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஒபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.